ஹாய் இல்லை மக்கள் வெல்கம் டு டீஸ்கிட்ட யூடியூப் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதிர்பார்த்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அடி கொண்ட முருகன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓபன் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு அப்படியே முருகே தரிசித்துட்டு வந்த தருணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் அடங்கியிருக்கு மிஸ் பண்ணால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து போறதுக்குன்னா நீங்களும் டிஸ்கி டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேஜிஆப் சாக்லேட் டூ த்ரீ போட்டு ரிவ்யூ போட்டுருக்கேன் நீங்கள் வந்து ரிவ்யூ பார்க்கலாம் இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இங்கே மறக்காமல் எனக்கு ப்ரெஸ் பண்ணி போய் அந்த ரிவ்வூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் டெம்பிள் நூற்றி நாற்பத்தி நாலு அடி கொண்ட முருகன் டெம்பிள் போன விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு போன ட்ரப்பு எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி இப்போ நான் வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு சேலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சேலம் மெயின் ரோட் சேலம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடி ஒரு நேரம் வந்து அப்படி மெயின் ரோட்லேயே வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் டெம்பிள் இருக்கும் இந்த டெம்பிள் வெளியில் என்னப்பா பழமக்களை நீங்கள் இப்போ பார்த்து இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் டெம்பிளோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தினா பன்னெண்டு அடி கொண்ட ஒரு முருகர் ப முருகர் சிலை இருக்கும் அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அடி வடையமைச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை எப்படி இருக்குது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அடி சிலை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க இந்த சிலை வந்து பார்த்தினா அருமையாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் சாமி கும்பிட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே போய் கும்பிட்டாலும் நல்லது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலை வந்து பார்த்தீங்கன்னா செம்மங்க நூற்றி நாலு அடி அழகு அழகு அப்படி ஒரு அழகு சிலை வந்து பார்த்தீங்கன்னா செமையை வடையமைச்சிருக்காங்க கலராக இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்த்தினா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுன்னு தான் சொன்னோம் சூப்பராக இருந்துச்சு அந்த சிலை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா என்ட்ரன்ஸ் எடுத்தோன்னே வந்து பார்த்தினா உள்ளே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம சிலைக்கிட்ட போகிறத்து முடியே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது போகிறதுக்கே நிறைய இடம் வந்து பார்த்தா ஃபுல் சுற்றியும் வந்து பார்த்தோன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சுற்றி வந்து பார்த்தினா கார் பார்க்கிங்க்கு வந்து பார்த்தா நல்ல வசதியே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நல்ல வசதியோடு தான் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஸ்கூல் வேறு இருக்குது ஸ்கூல் வேறு கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் மற்ற சைடெலாம் இந்த சைடில் வந்து பார்த்தினா ஃபுல்லாக வந்து பார்த்தினா கடை வந்து பார்த்தினா இப்போ தான் ஆரம்பித்து இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டால் சரியான கூட்டங்க ஏப்ரல் ஆறாம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் பஸ் பிடிச்சால் வந்து பார்த்திங்கன்னா வராங்க பஸ்ஸில் வந்து வேன் வந்து ட்ரிப்பு மாதிரி வந்து வராங்க அது வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு கூட்டம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் வந்து பார்த்தினா சுற்றுலாத்தலம் மா மாறுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா குமிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோ சக்தியான சாமி தான் நம்ம முருக முருகர் சிலை வந்து பார்த்தா நூற்றி நாற்பத்தி நாலு அடி இது மாதிரி வந்து பார்த்தினா மலை சிலை நூற்றி நாற்பது அடி இருக்குது வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் சேலத்தில் தான் இருக்கிற சிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அடி வேர்ல்டு பிக்கஸ்ட்டு சிலை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயந்தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோவில் எவ்வளோ கூட்டம் பாருங்க லைனில் நின்று அப்படியே வரிசையாக அப்படியே நடந்து நடந்து போகிறோம் இதில் ஒரு விஷயம் நடந்துருக்கும் இப்போ பாருங்கள் எல்லோரும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைனில் நின்று வெயில் வர மொட்டை வெயில் இப்போ எவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மொட்டை வெயில் நாங்கள் நின்றுட்டுருப்போமா மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூந்துட்டாங்க பார்த்திங்கன்னா லைனு அப்படியே வந்து அங்கேருந்து அப்படியே சைடில் பூந்துட்டாங்க அப்போ நாங்கள் விடுவோமா நாங்கள் மட்டும் லைனில் நிற்போமா அவங்க மட்டும் சந்தையில் வந்து பூந்துடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே பின்னாடி ஓடிட்டோம் அப்படிங்கன்னா ஓடிட்டுருக்கோம் வீட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே நாங்களும் அப்படியே பின்னாடி ஓடிட்டோம் அப்படியே பின்னாடி சுற்றி அப்படியே லைன் களைஞ்சிருச்சு அப்படியே லைன் களைஞ்சிடுச்சு எல்லோரும் அப்படியே பார்த்திங்கன்னா ஒன்றா வந்துகிட்ருக்கோம் அந்த முன்னாடி நின்று லைன் சைடில் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் கிட்ட அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நாங்கள் அவ்வளோதான் லைன் நின்றுட்டுருக்கோம் நீங்கள் எப்படி வரீங்கன்னு என்ன எல்லோரும் சொல்கிறாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லைனை கழிச்சிட்டாங்க அவங்க கலைக்கும்போது நாங்கள் மட்டும் எப்படி இருப்போன்ட்டு அவங்களும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்த கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலையை பக்கத்தில் வந்துருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீழே வந்து பார்த்தினா சிலை நூற்றி நம்ப நாற்பத்தாறு அடி இருக்குது ஒரு கோயில் மாதிரி இருக்குது கோயிலில் வந்து பார்த்தினா இன்னொரு சாமி இருக்குது முருகர் சிலை இன்னொன்று இருக்குது அந்த முருகர் சிலை வந்து பார்த்தோன்னா அபிஷேகம் பண்ணி திருநீர்லாம் வைக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தோன்னா இருக்குது அந்த கூட்டம்லாம் வந்து பார்த்தோன்னா பாதி கூட்டம் வந்து பார்த்தோன்னா சிலையை பார்க்கவே போயிடுச்சு நாங்கள் வந்து பார்த்தினா நாங்கள் வந்து பார்த்தோன்னா கீழே இருக்க அந்த சாமியும் தரிசித்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு போவோன்ட்டு லைனில் நிற்கிறோம் லைனில் நின்று அந்த மொட்டை வெயிலில் நிற்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெய்வத்தை பார்க்க போகிறோம் சாமியை கும்பிட போகிறோம் எப்படி நின்னால் என்னன்றது கவலையெல்லாம் வந்து பார்த்தினா எதுவுமே நமக்கு தெரியல அதுவும் அந்த சாமி ஃபேஸை பார்க்கும்போது நமக்கு தன்னால் ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்றுக்கிட்டே இருக்கும் நின்றுக்கிட்டே இருக்கும் நின்றுக்கிட்டே இருக்கும் அந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா போக வேலை சரியான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பு தான் நம்ம இந்த முருகூர் கோயிலுக்கு வந்து அந்த ட்ரிப்பு சரியான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அடி வடி வடிவமைச்சு கட்டம் மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஏகப்பட்ட ஒரு சுவாரஸ்யங்களான ஒரு இடங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நாலு சாமி இருக்குது மலையில் ஒரு முருகர் இருக்கார் நூற்றி நாற்பத்தி நாலு அடி முருகர் அப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு சிலை அப்புறமேட்டு முருகர் சிலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முருகர் இருக்கார் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முருகர் இருக்கார் அப்புறம் நாங்கள் லைனில் நின்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற சைடில் இருக்கிற இன்னொரு முருகரை தரிசிக்க போகிறோம் எல்லோரும் முருகர் தான் இங்கேயே தரிசிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் பா கும்பாசகம் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் ஆறு அதனால் வந்து பார்த்திங்கனா இன்னும் அந்த கம்பலை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்காமல் இருக்குது கம்பு பிரிச்சிருவாங்க நாற்ப மும்பாசகம் பண்ணோன்னா ஒரு நாற்பத்தாறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க பூஜையை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பலாக பிரிச்சுடுவாங்க டோன்ட் அது போல் வந்து பார்த்தீங்கன்னா செமையை பார்க்கலாம் இப்போ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஒரு சமையான ஒரு விஷயம் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு போகிறதில் ஒரு அருமையான ஒரு ஆனால் ஒரு தெய்வத்தை பார்க்கும்போது நமக்கு கால் வலியும் தெரியாது சாப்பாடு பசியும் தெரியாது எதுவும் தெரியாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு இங்கே இருக்கிற இதுக்குள்ளே வந்துட்டோமா இதுதான் அந்த சிலை உள்ளே இருக்கிற அந்த முருகன் முருகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுனால அவ்வளோக்கா நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் சிலை வந்து பார்த்திங்கனா அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்பட்டுருக்காது உள்ளே இருக்கிற சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது வெளியே நூற்றி நாற்பத்த பத்து ஆடி கட்டியிருக்காங்க அதை நம்ம எடுக்கலாம் உள்ளே க்ளோஸ்ட்டு சர்க்கிளில் வச்சுருக்க சிலை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தினா நம்ம அதை எடுக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை அப்படியே வெளியே வந்தாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு லைனில் நின்று கியூவில் நின்று கஷ்டப்பட்டு கடவுளை வந்து பார்த்தினா கஷ்டப்பட்டுன்னுலாம் சொல்ல முடியாது இஷ்டப்பட்டு கடவுளுக்காக வந்து காலையில் வந்து ஒரு பொட்டு தண்ணி கூட குடிக்காமல் விரதம் நின்று வந்து சாமி கும்பிட்டு சாமி பிரசாதத்தை சாப்பிட்லான்னு லைனில் நிற்கிறோம் நின்றுட்டுருக்கோம் சாமி பிரசாதம் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பொங்கல் வந்து பார்த்தினா கொடுத்தாங்க பொங்கல் ஒரு வாய்ஸ் சாப்பிடும்போது வந்து பார்த்தினா அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அது வந்து பார்த்தினா முருகருக்காக வேண்டி நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்தினா தனி டேஸ்ட்டு தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைனில் நின்று வந்து சமை கும்பிட்ட விஷயம் வந்து பார்த்தினா சூப்பரான ஒரு விஷயம் பொங்கலை சாப்பிட்ற நேரம் சாப்பிடுவோமா பொங்கலை சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நூற்றி நாற்பத்தி நாலு அடி முருகரை பார்க்க போகிறோம் இந்த பக்கம் வழியாக போயிட்டு போகணும் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கடவுளை வச்சுருப்பாங்க அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கிற இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே போல் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலை வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம நூற்றி நாற்பத்தி நாலு அடி சிலையை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சிலைக்கு தான் போகிறோம் பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகிறோம் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி நம்ம ரிட்டனாக நூற்றி நாற்பத்தி நாலு அடி சிலை கிட்டே கிட்ட போய் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த மேலே ஸ்டெப்ஸில் ஏறி கிட்டே போய் பார்க்கணும் அதுக்குமே நம்ம பிள்ளையார் பிள்ளையார் சாமியாக கும்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு கும்பிட போகிறோம் கும்பிட போகிறோம் ஸோ மாதிரி சரியான கூட்டங்கள் செம கூட்டம் அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்தினா பசியில் வரவங்களுக்கு வந்து பார்த்தினா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறாங்க அது வந்து பார்த்தினா பசியில் வரும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு விஷயமாக இருந்துச்சு பசியில் சாப்பாடு போடுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தினா இந்த பக்கம் வந்து பார்த்தா முப்பது ரூபாய்க்கு காசுக்கு வந்து பார்த்தினா கொடுக்குறாங்க ஒரு பொட்டணம் ஃப்ரீயாக நம்ம சாப்பிட்டோம்னா பொங்கல் அந்த ரிசர்ட்டுக்கு சாப்பாடு தராங்க அது வந்து பார்த்தோம் இன்னும் பூராக்கி தராங்க அதுவும் வந்து பார்த்தினா வாங்கி சாப்பிட்டோம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முருகரை கிட்டே வந்து பார்த்தாச்சு தரிசித்தாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு கீழே இறங்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனுக்கு போக போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பாவசியம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கனா எக்கியம் வளர்த்துருப்பாங்களே அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சொன்னால அந்த முப்பது ரூபாய்க்கு ஒரு கப் சாப்பாடு த தந்தாங்கன்னு அந்த சாப்பிட்டு அப்படியே நம்ம போகிறோம் ஏக்கிய வளர்த்து இடத்தை பார்க்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கப்பு தான் தராங்க அந்த முப்பது ரூபாய்க்கு அப்புறம் இந்த பக்கம் சாமி பிரசாதம் தராங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மன அது அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தினா இன்னும் மன நிறைவாக இருக்குது அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கல வீடியோ எடுத்தால் அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காதுன்ற நான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காட்சிகளை வீடியோ எடுக்கலை நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தருணங்கள்லாம் வந்து பார்த்தினா கண்கலங்க வைத்த தருணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அவங்க ஒவ்வொரு வகையில் சாப்பிடும்போது நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனலாக தருணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்துச்சு ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தருணங்கள்லாம் நடந்திருக்கான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதை நீங்கள் மறக்காம கண்பில் கண் பண்ணுங்கள் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயக்கி வளர்ந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் வாங்க கிளம்புவோம் நீங்களும் என் கூட வரீங்களா வாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ இன்வால்வாக இருக்கீங்கன்றத பற்றி நானும் தெரிஞ்சுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் மறக்காம ஆரம்பிச்சுட்டு காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த முருகர் டெம்பிளை நீங்கள் ஒரு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தினா அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த சுற்றி வந்து பார்த்திங்கனா அவ்வளோ இடம் இருக்குது அதான் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டினம் வந்து பார்த்தினா அமைச்சிருக்காங்க நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டினாடலாம் இந்த மாதிரி விளையாட்டு விஷயங்கள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபுல் சுற்றி ஆடவருக்கு டிராஃபிக் வந்து பார்த்தினா பஞ்சம் இருக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார் நிறுத்துறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பைக் நிறுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தினா பார்க்கிங் வசதி வந்து கொண்ட இடம் இது அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அது அதை நம்ம போட்டுருவோம் கடைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவில் ஆரம்பித்தோம்னா சுற்றி ஒரு ரெண்டு ரோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடை இருக்கிற மாதிரி கட்டிகிட்ருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்லணும் அது வந்து பார்த்திங்கனா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பசியில் வந்து சாமி கும்பிட்டு இங்கே சாப்பிட்டு கூட நீங்கள் போகலாம் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் வாங்கணுன்னாலும் வாங்கிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பரான இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது விலையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாம் விலை இல்லைங்க எப்படி நார்மல் ரேட்டில் தான் இருக்குது ஒரு அஞ்சு ரூபா அதிகமாக கூட தான் என்னோடய கருத்து ஓகேப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கி வேலை தடத்துக்கு வந்தாச்சு அங்கே வந்து பார்த்தினா திருநீர் வந்து பார்த்தினா தேடி தேடி பார்த்தோம் ஆனால் திருநீரே இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆச்சு எல்லாமே வந்து பார்த்தோன்னா காலியாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கி வளத்த இடத்துக்கு வந்தாச்சு சூப்பரான ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எப்படி அருமையாக இருக்குல்ல இந்த அருமையான தருணங்கள் வந்து பார்த்தினா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கோயிலுக்கு வரும்போது உள்ளே அந்த கேட்டில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது வந்து பார்த்தினா ஒரு சோர்வு அடைந்த முகம் வந்து பார்த்தினா ஒரு புத்துணர்ச்சியான முகமாக மாறிச்சு அதான் இந்த கோவிலோட ஒரு மகிமனு சொல்லணும் நீங்கள் எவ்வளோ சோர்விலாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி போகும்போது பாசிட்டிவாக தான் போவீங்க எவ்வளோ நெகட்டிவ்லாம் எவ்வளோ உடஞ்சி நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகி நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியான ஒரு பூஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போவீங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சாமி தான் நம்ம நூற்றி நாற்பத்தி நாலு அடி முருகர் ஸ்ரீ முத்துமலை முருகர் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வாழப்பாடி வரைக்கும் நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் இருந்தீங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அப்படியே வந்துக்கலாம் போகிற வழியில தான் இருக்குது மெயின் ரோட்லேயே தான் இருக்குது நீ எங்கேயுமே சுற்றிலாம் எங்கேயுமே சுற்றி ரோட்லலாம் போகணும்னு இல்லை மெயின் ரோட்லேயே கட்டியிருக்காங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இன்க்ளூடிங் போலீஸ் பாதுகாப்போடு இருக்குதுங்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை க்ளியர் பண்ணி விடுவதுன்றதுல சூப்பராகவே செயல்பட்டாங்க போலீஸ் அவங்களோட கடமையாக சூப்பராகவே செஞ்சாங்கன்னு தான் சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கியவர்கள பார்த்து முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி கிளம்பிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் கிளம்பிட்டுருக்கோம் ஓகேங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அடி முருகருக்கு வந்து பார்த்தினா வந்து சாமி கும்பிட்டாச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து முருகரை தரிசிக்காமல் இருக்கீங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா முருகரை பார்த்து தரிசிச்சுட்டு போங்க மக்களே நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு இருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசிபிளாக இருக்காது இந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஊரகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூராக விசிபிளாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தினா திருப்பி ஒரு விசிட் வந்திருக்கேன் வைக்கியத்துக்கு போயிட்டு ரிட்டன் வந்தேன் ஏன் அப்படின்னா நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்களுக்கு காட்டணுன்றதுனால இப்போ தூரம் போயிட்டு ரிட்டன் வந்து திருப்பி ஒரு விசிபிள் போட்டு ஒரு விசிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க எக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தருது அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு வந்து பார்த்தினா நம்ம முத்துமலை முருகருக்கு இருக்குன்றது அந்த சந்தேகம் இல்லை கண்டிப்பாக நம்ம வரோம் செலப்ரேஷன் பண்ணுறோம் தெய்வத்தை கும்பிட்றோம் அருள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம் ஓகேங்களா நீங்கள் உடனே போய் பாருங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் முத்துமலை முருகர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம வந்து ரிட்டன் வந்து திருப்பி கிளம்புறோம் உண்மையாக தாங்க சொல்கிறேன் அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமி அது மட்டும் இல்லாமல் முருகர் எல்லாத்துக்கும் பிடிச்ச கடவுள் முருகரை தரிசித்திங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகும்ன்றது வந்து பார்த்தினா உண்மையான ஒரு சொல் அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பல எமோஷனெல்லாம் தருணங்கள் வேறு நடந்துச்சு நான் வச்சி நான் உங்ககிட்ட சொன்னேன் ஓகே க்ளிக் இப்போ நம்ம வந்து ரிட்டன் ரிட்டர்ன் இருக்கோம் இப்போ வந்து பார்த்தினா நம்ம காரில் ஏறி நம்ம அடுத்த கிளம்ப வேண்டிய வேலை வந்தாச்சு அதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்கிட்ட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்துட்டுருக்கு மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு விசிட் போனோமா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறோம் இப்போ வந்து பார்த்தினா நம்ம வீடியோ ஃபைனலுக்கு வந்தாச்சு நாம் நம்மளும் வந்து பார்த்தினா கோயிலேருந்து இருந்து இருக்கோம் நடந்து வந்துட்டுருக்கோம் காரில் ஏறுறதுக்கு ஓகே நம்ம காருக்கு வந்தாச்சு ஏறிடுவோம் ஏற போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கனா டிஸ்கேட் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் டி நியூஸ்கேட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட செகண்ட் சேனல் அதோட லிங்க்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் முருகரை நூற்றி நாற்பத்தி நாட்டு முருகரை இன்னும் பார்க்கலாம் உடனே போய் பாருங்கள் தரிசனத்தை பெறுங்க ஓகேங்களா ஓகே மக்களே உங்களிடம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அடுத்ததான் நம்ம எந்த வீடியோ போகலாம் எதை பற்றி பேசலாம்ன்றத பற்றி நீங்கள் மறக்காமல் கம்பெனி பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்திங்கனா ஓமே டேடி ரிவ்யூ வந்து பார்த்திங்கனா யூடியூப் சேனல் வந்து பார்த்தோம்னா காத்துட்டுருக்கு வர இருபத்தொன்னாந்தேதி அமேசான் பிரை மொடிடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகுது ஹோமே டேடி அருண் விஜய் மற்றும் அவரோட பையன் வந்து பார்த்தா நடித்த படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே அறிமையாக இருக்கும்ன்றது சந்திக்கும் இல்லை அந்த ஓமே டேடி திரைப்படத்தோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கூட்டிவ் அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓமை டாடி திரைப்படத்தோட ரிவியூவை நீங்கள் மறக்காமல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஓமே திரைப்படத்தை திரைப்படத்தில் அமேசான் பிரே மொடிகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பரான படம் சூப்பராக வந்திருக்கு அருண் விஜய் அவரோட பையன் வந்து நடித்த படம் உண்மையுமே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவுடைய இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி வணக்கம்